யோவான் 8 அத்தியாயத்தினுடைய 32 வசனத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னதாக யோவான் பதிவு செய்து வச்சிருக்கிறார். யூ வில் நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீ. வென் யூ நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை, த பர்பஸ் ஆஃப் த ட்ரூத் என்னென்னு பார்க்கும் பொழுது, தட் மஸ்ட் கிவ் அஸ் த டெலிவரன்ஸ், இட் மஸ்ட் செட் அஸ் ஃப்ரீ. அதுதான் சத்தியம், புரிகிறதா? அப்போது சத்திய, நாம் சத்தியத்தை அறிந்தோம் என்றால் அந்த அறிவினுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? விடுதலை வரும். சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், நம்ம எவ்வளவோ நல்ல சத்தியத்தை தான் கேட்டுட்ருக்குறோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நல்ல சத்தியம் தான் கேட்குறோம். நல்லா புரிஞ்சுங்க, நாம் கேட்குறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் சத்தியமாக எப்போ மாறுதுன்னா, அதை கேட்க வேண்டிய விதமாக கேட்குற வேலை தான். உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள், ரைட் டீச்சிங்ஸ், குட் டீச்சிங்ஸ், பல நேரங்களில் நாம் கேட்குறது என்ன தெரியுமா? உபதேசங்கள், வேத போதனைகள். ஆனால் அந்த வேத போதனைகள் உள்ளே சென்று உரிய விதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தான் அது எதுவாக மாறுகிறது, சத்தி. அதான் நான் சொல்ல, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வருஷக்கணக்கில் நல்ல சத்தியத்தை தான் கேட்டு உட்காந்துருக்குறாங்க இல்லையா, நல்ல சத்தியத்தை கேட்டு உட்காந்துருக்குறோம், ஆனால் விடுதலை இல்லை. ஏன் விடுதலை இல்லைன்னா, நாம் கேட்குறது உபதேசம், எது நல்லது, எது சரி, எது எப்படி கேட்குறோம். ஆனால் அது வந்து ஜீவனாக மாறணும், மாறினாத்தான் என்ன செய்யும், விடுதலை ஏற்படும். சரி, நம்ம உபதேசம் கேட்குறதுக்கு ஜீவன் இருக்கா இல்லையா? இருக்கு. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போனால் கிட்னி என்ன செய்யறாங்க, டிரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அதனால் வேகமாக்கு, அது மாதிரி ஹார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க. அப்போது இதில் வந்து ஜீவன் இருக்குது. ஆனால் இதை வந்து பொருத்துறதுக்கு கொண்டு போகிறவ இல்லை, அந்த பாடி அதுக்கேற்றபடி என்ன செய்யணும், இருக்கணும். எங்கேயா விட்டு பொறுத்துற வேலை செய்யாது. அப்போது ஒரு ஹார்ட்டாக தான் சரி, இல்லைன்னு சொன்னால் ஏன்னா அது இந்த கிட்னி கிட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதனால் வந்து நமக்கு ஜீவன் வரும். ஆனால் உரிய விதமாக ஏற்றுக்கொள்ளுகிற பாடி கண்டிஷன் செய்யணும், இருக்கணும். அப்போ தான் அது என்ன வேலை செய்யும். அதே போல் உபதேசம் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே போய் வேலை செய்வதற்கு ஏற்ற விதமாக உங்கள் ஆத்மா இருந்தால் அதுதான் சத்தியம், புரிகிறதா? அப்போ அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். இல்லைன்னா காலம் முழுவதும் நம்ம உபதேசம் கேட்டே உட்காந்துருக்கலாம், போதனை கேட்டே உட்காந்துருக்கலாம். போதனையெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் போதனையால் என்ன வரணும், விடுதலை வரும். அப்போ அந்த போதனை உள்ளே போய் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அதனால தான் இதுக்கு யோவான் 8:31 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால். அப்படி என்ன அர்த்தம்? அந்த உபதேசத்தோடு இணைந்திருந்தால், அந்த உபதேசத்தை செயல்படுத்தினால். கேட்டே உட்காந்துருக்கிறதில்ல, படிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல, கேட்டே இருக்கிறதில்ல. இப்போ நிறைய உபதேசங்களை நம்ம கேட்குறோம், வி ஃபீல் தட் இஸ் வெரி குட், நைஸ் டீச்சிங்ஸ், குட் டீச்சிங்ஸ். ஆனால் என்ன இல்லை, விடுதலை இல்லையே. அப்போ ஏன் அது உபதேசங்கிற லெவல்லே இருக்குது, ஏதோ மாறலை? சத்தியம் அப்படின்னா என்னென்னா, உள்ளே போய் வேலை செய்யல. என்னுடைய உபதேசத்தில், அந்த நீங்கள் கேட்ட உபதேசம் போதனைகளை உங்களுடைய ஆத்மாவோடு நீங்கள் இணைத்து கொண்டால் அது ஆத்மாவில் வேலை செய்யும், அதுதான் என்ன செய்யும், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சரி, இப்போ சத்தியம் மனிதனை விடுதலையாக்குகிறது. இப்போ நீங்கள் சத்தியம் விடுதலை, சத்தியம்னா யார்? சத்தியம் என்பது கூட ஒரு பர்சன்கிறத பைபிளில் படிக்கிற யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அவன் எவ்வளோது கேட்பான், சத்தியம் என்றால் என்னன்னு. இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, பதில் சொல்ல, அவங்ககிட்ட போய் நான் என்னெல்லாம் சொல்லலை. சத்தியமானு என்ன கேட்டோம், சைலண்டாக இருந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு விளக்கினாலும் என்ன செய்ய மாட்டான், அவன் விளங்கிக்க மாட்டான். ஏன்னா அந்த சத்தியத்துக்கு எதிராக தான் அவன் தீர்ப்பை என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் வந்து யோவான் 14:6 சொல்லுகிற பொழுது, நானே சீடலுக்கு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது சத்தியம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் உபதேசங்கள் அல்ல, வெறும் போதனைகள் அல்ல. வாட் இஸ் ட்ரூத்? ஜீசஸ், ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த ட்ரூத். அப்போது அந்த இயேசு, அந்த ஜீவன் உள்ள இயேசு. அந்த நம்ம சத்தியத்தை அறிகிறோன்னு என்ன அர்த்தம்,
When we say that we know the truth, that means we know Christ, because he is the truth. அந்த சத்தியத்தை நம்ம நமக்குள்ள அறியும் பொழுது நமக்கு என்ன வருது? விடுதலை வருகிறது. என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை வருது, சிந்தனைகளில் விடுதலை வருது, சுபாவங்களில் விடுதலை வருது, எண்ணங்களில் விடுதலை வருது, ஆசைகளை தவறான ஆசைகளிலிருந்து விடுதலை வருது, தவறான உலகத்தினுடைய கலாச்சார சூழ்ந்து விடுதலை வருகிறது. இப்படி எல்லா ஏரியாஸ்லேயும் வி வில் ஹாவ் த டெலிவரன்ஸ். புரிகிறதா? அப்போது சத்தியத்தை நீங்கள் அறிகிற பொழுது, இயேசுவை நீங்கள் உங்களுக்குள்ளே அறிகின்ற பொழுது உங்களுக்கு விடுதலை வரும். அந்த விடுதலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் கிடையாது. சுபாவ ரீதியான விடுதலை, சிந்தனை ரீதியான விடுதலை, செயல் ரீதியான விடுதலை, ஆசைகள் ரீதியான விடுதலை, எல்லா ஏரியாஸும் என்ன வருகிறது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் வி ஆர் கெட்டிங். சரி, இப்போது இந்த விடுதலை வரும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் சத்தியத்தில் என்ன அடைவீங்க? விடுதலை அடைவீங்க. இப்போது நிறைய பேரை கேளுங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இயேசு அறிந்திருக்கிறீங்களா? எஸ். நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்களா? எஸ். ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? எஸ். இயேசு பெற்றுக்கொண்டீங்களா? எஸ். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இருக்கா? இருக்குது. ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்களில் இல்லை. ஒரு சில நேரத்தில் இருக்குது, ஒரு சில நேரத்தில் இல்லை. அப்போது வேதம் என்ன சொல்லுங்க, சத்தியம் என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் சத்தியத்தை அறிந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை கூட என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப சத்தியம் சத்தியம் சத்தியம்னா என்னங்க சத்தியம்? எந்த சத்தியம்? இப்போது ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு சடன் கைண்ட் ஆஃப் டிசீஸ். அப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த டிசீஸை குணமாக்குறதுக்கு மனுஷன் என்னென்னமோ பச்சிலைகள் என்னென்னமோ மருந்துகள்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லையா? நாம் இன்னும் சிம்பிளாக வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு எடுத்து இது பண்ணுறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனிதனுக்கு வியாதிகள்லாம் வந்த வெளில அவன் என்ன செஞ்சுருப்பான்? ஒவ்வொரு இலையாக பறித்து ஒவ்வொரு இதையும் சாப்பிட்டு என்னென்னோ பண்ணியெல்லாம் பார்த்துருப்பான். கடைசியில் தான் என்ன செஞ்சுருப்பான்? சரியான மருந்தை கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ ஒரு வியாதி வருகிற பொழுது அந்த வியாதி தொடர்பாக நம்ம நிறைய மருத்துவம் பார்க்குறோம். இப்போ கூட எவ்வளவோ வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப அட்வான்ஸாக போனால் கூட, 10 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கின பிறகு தான் 11வது ஹாஸ்பிட்டல் என்ன கிடைக்குது? ரெமெடி கிடைக்கிறது. செலவில் அது ரொம்ப நிரந்தர ரெமெடியாக ஆகிடுது. அங்கே போகிறவங்கள ஏறக்குறைய அவங்க நோயை கண்டுபிடிச்சிடுறாங்க, என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ அட்வான்ஸான பிறகு கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது அந்த வியாதி என்ன, அதுக்குரிய மருந்து என்னங்கிறது அவங்களால என்ன பண்ண முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. அப்போது நீங்கள் சத்தி உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களை எது விடுதலையாக்குமோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு இதுதான் மருந்துங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிது? விடுதலை. யூ வில் பி ஹீல்டு. அதுக்கு பதிலாக அங்கே அது இந்த மருந்து அந்த மருந்து அந்த மாத்திரை இந்த மாத்திரை அது இதனால என்ன பண்ணாலும் நோ யூஸ். அதே போல் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்களா? எது உங்களை விடுதலை? பக்தி உங்களை விடுதலையாக்காது, ஆராதனை விடுதலையாக்காது, பயபக்தியும் விடுதலையாக்காது, ஜபங்கள் விடுதலையாக்காது, காணிக்கை விடுதலையாக்காது. இதெல்லாம் வந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆல் தீஸ் திங்ஸ் வி நீட். ஆனால் இவையெல்லாம் நம்மளை விடுவிக்காது. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாலும் அதனால் வி கான்ட் ஹாவ் த டெலிவரன்ஸ். ஃப்ரீடம் நமக்கு வராது. எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாலும், எவ்வளோ வருஷம் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன வராது? அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் இந்த இடத்துல வந்து ஆராதிச்சா எனக்கு நல்ல விடுதலை இருக்கும்பாங்க. சிலர் குறிப்பிட்ட சில கூட்டத்தில் போனால் விடுதலை இருக்கும்பாங்க. ஆனால் அந்த விடுதலை மற்ற இடங்களில் என்ன செய்யாது? அப்போ அது வந்து அந்த சூழலினால் ஏற்பட்ட விடுதலை, ஒரு குறிப்பிட்ட கூடுகள் ஏற்பட்ட விடுதலை, அது உண்மையான விடுதலை கிடையாது. அப்போது சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்குன்னு நம்ம சரியானதை அறிந்து கொண்டோம், அதனுடைய விளைவு என்ன செய்வோம்? விடுதலையாக்கப்பட்டோம். இப்போது நம்ம நிறைய பேர் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு அறிந்திருக்கிறேங்க, நாங்கள் இயேசு பெற்றுக்கிறேன், ஞானசனம் எடுத்திருக்கிறேன், எவ்வளோ வருஷம் அந்த அனுபவத்தோடு நீங்கள் விடுதலையாக்கியிருக்க, அதாவது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்களா? ஹவ் யூ பீன் ஃப்ரீட்? டு யூ ஹாவ் த ஃப்ரீடம்? இந்த இடத்துல என்னென்ன விடுதலை? சுபாவத்தில் விடுதலை தெரியணும், சிந்தனையில் விடுதலை தெரியணும், ஆசைகளை விடுதலை தெரியணும், எண்ணங்களை விடுதலை தெரியணும், உலக ரீதியான காரியங்களை விடுதலை தெரியணும், உறவு ரீதியான காரியங்கள் விடுதலை தெரியும். இந்த விடுதலைகள் இல்லாமலோ இல்லைன்னு அரைகுறையாக இருந்தால் வசனம் பொய்யாகுது இல்லையா? நான் வந்து பிடிவாதமாக சொல்கிறேன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேங்க, நான் மனம் திரும்பினேங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்ன இல்லை, விடுதலை இல்லையே. அப்போ விடுதலை இல்லாத ஒரு இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? ஒன்று வசனம் பொய்யா இருக்கணும், நான் ஏற்றுக்கொண்டது உண்மைதாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் எனக்கு சில நேரங்களில் நான் கொஞ்சம் கொஞ்சம் போய் சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வேன், பழைய சுபாவத்தில் நடப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவேன், கொஞ்சம் கொஞ்சம் துணிகரமாக இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆசைக்கு அடிமையாக போய், இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏசு ஏற்றுக்கணும். இப்போ நீங்கள் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை பூர்ணமான உண்மை அல்ல. சரிதானே? இயேசுவை பெற்றுக்கொண்டேங்கிறீங்க, ஆனால் விடுதலை இல்லை. நிறைய சுபம் தப்பாக தான் இருக்குது, நிறைய எண்ணங்கள் தப்பாக தான் இருக்குது, நிறைய வாழ்க்கை முறை தப்பாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சத்தியம் சத்தியம் விடுதலையாக்காது என்று சொல்லுவதாக அர்த்தம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது ரொம்ப ரொம்ப நிச்சயங்க அப்படின்னா உங்கள் விடுதலை காட்டுங்க. அதை காட்ட முடியலன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லுது. ஒன்று, நீங்கள் தப்பான ஒன்றை சத்தியம்னு பெற்றிருக்கலாம், இல்லைன்னா அதெல்லாம் பைபிள் அப்படி தாங்க சொல்லும், சொன்னபடியெல்லாம் என்ன செய்யாது, செயல்படாது, அப்படி சொல்ல அர்த்தம். அப்போ இந்த சத்தியத்தினால் விடுதலை வரும் என்றால் அந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் ஏன் இல்லை? அப்போ எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், அநேகர் வந்து சத்தியத்தை அறிந்தோம் என்று சொன்னாலும் எதனுடைய அடிப்படையில் அறிந்திருக்கிறாங்கன்னா, இயேசுவை எதற்கு பெற்றிருக்கிறாங்க, சத்தியத்தை எதற்கு பெற்றிருக்காங்கன்னா, தங்களுடைய சரீரம் சார்ந்த காரியங்களுக்காக. ஏன் சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஏன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஏன் ஆராதனை பண்ண ஆரம்பித்தேன், ஏன் காணிக்க கூட கொடுக்க ஆரம்பித்தேன்னா, என்னுடைய சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆண்டவருடைய ஒரு உதவி கிடைக்கும், ஆண்டவரால் ஒரு நன்மை கிடைக்கும். ஒன்று, என்னுடைய பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும், இல்லை என்றால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்க நம்பிக்கையில். அப்போது நான் இயேசுவை பெற்றது எதற்காக? ஃபார் வாட் பர்பஸ் ஐ ஹவ் ரிசீவ் ஜீசஸ், ஹீஸ் அ ட்ரூத், உலக நன்மைக்கு. ஆனால் விடுதலைங்கிறது எங்கே ஏற்படும்? சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில். அப்போது நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் சில கஷ்டங்களுக்காக பிரச்சனைகளுக்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்தியாக வாழணுங்கிற ஆசைக்காக சும்மா இருக்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர் இருப்பார், ஒருவள் அப்படி இருந்தால் நம்ம அவரை தேடாமல் போயிட்டு நமக்கு தொந்தரவு வரக்கூடாது, அதனால் பக்தியாக இருப்போம், கோயிலுக்கு போவோம், ஆராதனை பண்ணுவோம். ஒரு பக்திக்காக, ஃபார் த சேக் ஆஃப் காட்லினஸ், அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது எங்கே பக்திக்காக ஏற்றுக்கொண்டது? இவர்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு கர்த்தர் வேணும். இப்போ பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, யார் நல்லவங்களும் கெட்டவங்களோ அவங்களுக்கு வழிபடுறதுக்கு என்ன வேணும்? அதனால் அவங்க வீட்டில் ஒரு கோயிலில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா தெருவில் ஒரு கோயிலில் நிச்சயமாங்க. எதுக்கு? ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறதுக்குன்னு இல்லை, கடவுள்னு ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து சரீரப்பிரகாரமாக நன்மைகளுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டோமா, இல்லை ஆத்மாவுக்காக ஏற்றுக்கொண்டோமா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்மாவுக்காக ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? விடுதலை வந்திருக்கும். சரீரப்பிரகாரமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த விடுதலை குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது, வி கேன் நாட் பி ஷூர். இப்போது நாம் வந்து இல்லைங்க, நீங்கள் வந்து சத்தியத்தை அதனுடைய அதுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளும், அப்படி ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் உங்கள் உடல் நன்மைக்காக தான் ஏற்றுக்கொண்டீங்க. வேணும் பிலிப்பி 2:21 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களை தேடாமல் தங்களுக்குள்ள தங்களுடைய சரீர சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை, வியாபாரத்தில் ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பு, நல்ல விதமாக வாழ்கிறது, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, பொருளாதார நன்மை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக. நீங்கள் சரீரப்பிரகார நன்மைகளுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு போய் எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் சும்மா ஆண்டவரை வந்து உங்கள் சரீரத்துக்கு, அதாவது உலகத்தில் கொஞ்ச நாள் வாழப்போகிற உங்களுடைய சரீரத்துக்காக தான் ஏற்றுக்கொண்டீங்க அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல? நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை என்பது எப்போ தெரியும் தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, உறவு பிரச்சனை வருகிறது. அப்போது வி ஆர் டிப்ரெஸ்ட். அந்த நேரத்தில் நம்மால் ஜெபம் பண்ண முடியலை, அந்த நேரத்தில் பைபிளில் ரொம்ப ஆர்வம் காட்ட முடியலை, அந்த நேரத்தில் கூடுகளில் கலந்து கொள்ள முடியலை, அந்த நேரத்தில் ஆராதிக்க முடியலை, அந்த நேரத்தில் கர்த்தா நல்லவர் வல்லவர் சொல்ல முடியலை, சைலண்ட் ஆகிடுறோம். இப்போ என்ன நிரூபணமாக இருக்கு? நம்மை அறியாமலே நாம் ஆண்டவரை தேடினது எதுக்காக அல்ல, விடுதலைக்காக அல்ல. நம்மை அறியாமலே நாம் தேடினது சுபாவ விடுதலைக்காகவும் அல்ல, சிந்தனை விடுதலைக்காகவும் அல்ல, உலக விடுதலைக்காகவும் அல்ல, சுய விடுதலைக்காக அல்ல. நாம் தேடினதுக்காக, ஏதோ கடவுளை தேடுறதுனால நம்ம கொஞ்சம் விஷயம் நல்லா இருக்கும்
அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி நல்ல விஷயமா இல்லாமல் போகும்பொழுது நமக்கு என்ன வந்தது, தொடர்ந்து அந்த அனுபவத்தில் இருக்க முடியல, இல்லை தொய்வு ஏற்படுது, ஜெபம் பண்ண முடியலை. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்களா, நான் ஒரு மாதமாக ஜெபம் பண்ணுறது கிடையாது, நான் ரெண்டு மாதமாக ஜெபம் பண்ணுறது கிடையாது, சில வருஷங்களும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஆனால் கிறிஸ்தவில் தான் இருப்பாங்க. சரி, கொஞ்சம் பிரச்சனைலாம் நீங்கட்டும், மறுபடியும் கடவுளை தேடணும். அப்போ அதனுடைய அடிப்பு அது என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதற்காக இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள், உலக நன்மைக்காக. அது எப்பொழுது உறுதிப்படுகிறது, உலக ரீதியாக நம்ம கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனை வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், அந்த அனுபவத்தை இழக்கிறோம். இப்போ அடுத்த பார்க்கும் பொழுது சத்தியம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்தியம் என்பது அநேகருக்கு விரும்பத்தக்கதான ஒன்றாக இல்லை. இன்றைக்கி அநேகர் வந்து கேட்கறது சத்தியமும் அல்ல, இன்றைக்கி பெரும்பாலான போதல் பேசுவது சத்தியம் அல்ல. சத்தியம் என்றால் என்ன தெரியுமா, சத்தியம் என்றால் ஆத்துமாவை சந்திப்பது. ஆனால் இன்றைக்கு பல போதர்கள் எதை சந்திக்கிறார்கள், அவர்கள் பேசுவதெல்லாம் மனிதனுடைய சரீர பிரகாரமான நன்மைகளை குறித்து தான், வியாதிகளை குறித்து, பலவீனங்களை குறித்து, கஷ்ட நஷ்டங்களை குறித்து, வருத்தங்களை குறித்து, ஏமாற்றங்களை குறித்து, தோல்விகளை குறித்து, பொருளாதார குறைவுகளை குறித்து, இவைகளை குறித்து தான் பேசுவார்கள். இதெல்லாம் எதனோடு சம்பந்தப்பட்டது, இதோட இதை பற்றிலாம் பேசக்கூடாதனாலும் கிடையாது, ஏன்னா மனுஷனுக்கு சரீரம்னு ஒன்று இருக்கிறனால அதையும் பேசணும். ஆனால் இவர்கள் அதை பற்றி மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, சத்தியத்தை பேசலை. ஏன் பேசலைன்னா மக்கள் சத்தியத்தை விரும்பலை. ரெண்டு திமுத்தையும் நான்காம் அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஏன் பொறுக்க மனதில்லாமல் இருக்கிறாங்க, செவித்திறம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கணும். போதர்கள்லாம் சேர்க்காம இல்லை, அப்போ போதனை கேட்க விரும்புகிறாங்கல்ல, உபதேசத்தை கேட்க விரும்புகிறாங்க, திரளாக சேர்த்துக்கிறாங்க. ஒரு போதர் ரெண்டு போதகர் இல்லை, லோக்கல் போதகர் ஒருத்தர், யூடியூப்க்கு ஒரு போதகர், டிவிக்கு ஒரு போதகர், ஊருக்கு போகிற ஒரு போதகர், பிறந்தநாள் திருமண நாள் வந்து அதுக்கு ஒரு போதகர், நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஆளுக்களை ஒரு போதகர் வச்சுருப்பாங்க இல்லையா, காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு போதகர், இப்படி பல போதகர் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பக்தி இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, அப்படி என்ன அர்த்தம், அவர்களுடைய ஆத்துமாவை ஆரோக்கியப்படுத்துகிற அந்த சத்தியத்தை கேட்க மனசு இல்லாமல் செவித்தன உள்ளவன கேட்குற இன்ட்ரெஸ்டே இல்லை. தி டோன்ட் கேர் அபவுட் தேர் சோல், தங்கள் சுய இச்சைகளுக்கு என்ன அர்த்தம், சரீரம், வாழ்க்கை, உடல் நலன், அப்புறம் வியாபாரம், தொழில் நன்மைகள், விரும்புகிறது நடக்கிறது, இது இவைகளை யார் பேசுகிறார்களோ அவர்களை கேட்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்குது இல்லையா, ஜனங்கள் சுய இச்சைகளுக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஆறுதலாக கேட்கணும், எனக்கு அற்புதம் நடக்கும்னு கேட்கணும், எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்கணும், எனக்கு ஆண்டவர் ஆதரவாக இருப்பான்னு கேட்கணும், ஆண்டவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான்னு கேட்கணும், இந்த மாதிரி கேட்க போகிறாங்க. ஆனால் தே டோன்ட் வாண்ட் டு லிசன் எனி திங் ஃபார் தேர் சோல். சத்தியத்தை குறித்த காரியத்தில் இன்றைய உலகம் என்ன செய்துவிட்டது என்றால் 99.5% விலகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஃபாலன் ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையான போதனைகளும் இல்லை, உண்மையான சத்தியமும் இல்லை, உண்மையான போதகர்களும் பேரளவில் இல்லை. ஏனென்றால் சத்தியத்தை போதகர்கள் ஏன் போதிக்க விரும்பலைன்னு சொன்னால், மக்கள் வாங்காத பொருளை ஒருவர் விற்று கொண்டிருந்தால் அவருக்கு என்ன பிரயோஜனம், மக்கள் வாங்காத பொருட்கள். நான் சில நேரத்தில் சில கடைகளில் போய் ஒரு குறிப்பிட்ட சில பொருளை கேட்குறவில்ல சார், இங்கே அதெல்லாம் ஓடா சாரும்பா, அதெல்லாம் போகாத சார் அப்படிமா. அதனால தான் சில பொருட்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேறு சில ஊர்களில் தான் இருக்கும், புரிகிறதா, ஏன்னா அந்த பொருள் என்ன செய்யாது, இங்கே ஓடாது. அப்போ அதே போல தான் சத்தியம் ஏன் வந்து நிறைய பேரால் பிரசங்கிக்கப்படலைன்னு சொன்னால் என்ன காரணம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை, மக்கள் கேட்க விரும்புகிறாங்க. என்ன கேட்க விரும்புகிறாங்க, எங்களுடைய உடல் நல சம்பந்தப்பட்ட, எங்களுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட, எங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, எங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட, எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட இவைகளைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதனால் அதை சத்தியத்தை யார் சேல்ஸ் பண்ண முடியும், நான் ஒரு கடையை திறந்து ஏதோ ஒரு சில பொருட்களை வச்சுருக்கிறேன், வாங்குறதுக்கு யாரும் வரமான 95% அதில் நாட்டமும் இல்லை, அப்போ நான் கடையில் வந்து ஈ அடிக்க முடியாதான் இல்லையா. அதனால தான் நமக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கணும்னா என்ன செய்யணும், மக்கள் வாங்குகிற சரக்கு என்ன செய்யணும். இப்போ பாண்டிச்சேரி முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி எப்பவுமே மதுபானத்துக்கு பேர் பெற்ற ஒரு மாநிலம்தான். அந்த காலத்தில் வந்து அமைதியாக வந்து குறைந்த விலையில் மதுபானம் பண்ணுறதுக்கு வெளி உலகெல்லாம் செய்வாங்க. ரொம்ப நிம்மதியாக வந்து வீடுகள் போன்று தான் மதுபான கடைகள் இருக்கும். அந்த காலத்தில் பெரிய வீடுகளில் மதுபான கடைகள் இருக்கும். மக்கள் வந்து ரொம்ப சௌகரியமாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருக்கடியெலாம் வந்துவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, மோஸ்ட் க்ரௌடட் சிட்டியாக பாண்டிச்சேரி மாறிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரதுக்குள்ளாடி ஒரு டீ சாப்பிடணும்னா உங்களுக்கு டீ கடை கிடைக்காது. கிடைச்சாலும் 7 மணிக்கு பிறகு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் எந்த நடுராத்திரி வந்தாலும் தடுக்கி விழுந்தால் நீங்கள் ஒரு பாரில் தான் விழணும். இன்றைக்கி நாம் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்து தடுக்கி விழுந்துட்டோன்னு சொன்னால் நிச்சயம் எங்கே தான் விழுவோம், ஒரு பாரில் இல்லைனா ஒரு ரெஸ்டோ பாரில் இல்லைன்னா இதான் அந்த மாதிரிப்பட்ட ஒன்றுலாம் விழணும். அந்த அளவுக்கு நிறைய என்ன செஞ்சுட்டு பெருகி விட்டது. அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா இது, இந்த மதுபான வியாபாரத்தை பண்ணி பண்ணி சமுதாயத்தை கெடுக்கிறீங்களே, வீதிக்கு வீதி ரெஸ்டோ பார், என்னென்ன மக்கள் போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. இதில் மக்கள் வாழ்கிற பகுதி இந்த நேரத்தில் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த குடிக்கிற கொள்றதுக்காகலாம் எங்கள் பக்கத்தில் கொண்டு வராதுங்க அப்படி போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க. சிலர் கோயிலுக்கு பக்கம் இருக்குன்னு போராட்டம் பண்ணி ஒன்றும் வேலை ஆகலை. அதாவது நடக்கிறது என்ன செய்கிறது, நடக்கிறது. அப்போ எல்லாருக்கும் கோபம் யார் மேலே வருது, இந்த வியாபாரிகள் மேலே. எப்படி சமுதாயத்தை கெடுக்கிறான் பார், வாலிபரில் கெடுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்களில் சர்வசாதாரணமாக பெண்கள் என்ன செய்கிறாங்க, அதுவும் வாலிப பிள்ளைகள் போய் மதுபானம் வாங்கி என்ன செய்கிறான் ஜென்ரல். அது ஒரு பெரிய ஒரு மாடர்ன் ஸ்டேட்டஸாக இருக்குது. ஒரு பெண்புள்ள வந்து பாருக்குள்ள நிற்குன்னு சொன்னால் இந்த நவநாகரிக உலகத்தில் அந்த பொண்ணு வந்து நல்ல ஃபிட்னஸோடு இருக்கான்னு அர்த்தம், நல்ல எலிஜிபிலிட்டியோடு இருக்கிறான், பயந்து பயந்து ஓடாதபடி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காலத்தில் சினிமா தட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போது இந்த பாரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இத்தனை பார்களை வியாபாரிகள் திறக்கிறாங்க? உனக்கு வேறு எதாவது வியாபாரம் பண்ணக்கூடாது, ரெண்டு வியாபாரம் தான் திரும்ப திரும்ப பண்ணுற, ஒன்று சாப்பாடு இன்னொன்று அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸு. இந்த மூணு தான் மனுஷன் என்ன செய்கிறான், விரும்பி வாங்குறாங்க இல்லையா. எத்தனை ஹோட்டல் திறந்தாலும் பாருங்கள், அங்கே 10 பேர் நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு சிலவருக்கு தான் ஓட மாட்டாது என்னென்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் புதுசு புதுசாக என்னடா எங்கள் ஆட்கள் இவ்வளவுக்காக மக்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க, அது பாட்டில் பெருகிட்டு ரைட் இருக்கட்டும். இப்போ இவ்வளவு வியாபாரிகள் இந்த மதுபானம் தான் அமைப்பேன், நான் ரெஸ்டோ போகிறத தொடங்குவேன், இன்றைக்கி நிறைய வீடுகள் லாட்ஜிகளாக மாறிடுச்சுல்ல, நிறைய வீடுகள் முன்னாடி சிட்டியில் மட்டும்தான் லாட்ஜி இருக்கும், இப்போ வீதி வீதிக்கு லாட்ஜி, எல்லோரும் என்ன நல்ல வருமானம். இப்போ நான் எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு தகவல் தர்றதுக்காக இல்லை, வெளியூரில் ஆன்லைன் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு பாண்டிச்சேரியை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக இல்லை. நான் சொல்லாமலே உங்களுக்கு நெட்டில் போட்டு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த வியாபாரிகள் அவ்வளோ பெருகுன்னா ஐயா எந்த இடத்துல எது சேல்ஸ் ஆகுமோ அதை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம வந்து இது போன்ற பட்டணங்களில் பாண்டிச்சேரியில் வெளியூருக்காரங்க நிறைய வந்து ஆண்களும் பெண்களும் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் நாங்கள் இதை சேல்ஸ் பண்ணால் என்ன செய்யும். இதே போல தான் போதவருடைய மென்டாலிட்டி ஆயிடுச்சு. சத்தியத்தை பேசலை, ஏன் பேச தெரியாதுங்கிறது ஒரு மேட்ரு, சத்தியத்தோடு சம்மந்தப்படவில்லை. ரெண்டாவது எதை பேசுனா மக்கள் வந்து கேட்பாங்க. காலை எழும்பி மக்களுடைய கஷ்டங்களை லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியது, அதில் எவ்வளோ கஷ்டங்களை சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலேயே இவர்கிட்ட கர்த்தர் சொன்னாரா சொல்லலையான்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. இது ஆன்மீக சம்பந்தமான விஷயம். அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் விடுதலை அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொல்கிறதா மக்கள் கேட்குறதுனால இப்போ என்ன ஆகிட்டது, ஒரு காலத்தில் பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் இப்படி சொன்னார் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வேலை கேட்காது, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே, இது காலை இல்லையே, இந்த மாலை வேளையிலே சகோதரி சகோதரி கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னா இப்போ வந்து புதுசாக ஏதாவது சொல்லி கொடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஏனென்றால் மக்கள் சத்தியத்தை கேட்க செவித்திர உள்ள மன, ஏன்னா சத்தியத்துக்கு என்ன அட்ராக்ஷன் இல்லை, சத்தியம் விரும்பி நீங்கள் போய் கேட்குறது என்ன இல்லை, அட்ராக்ஷன் இல்லை. ஏங்க வந்து நீங்கள் சத்தியெல்லாம் பேசுகிறீங்க, வர அவ்வளோ நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு கவர்ச்சியே இல்லையே, அது எப்படி வரும், கவர்ச்சி இருக்கிறதெல்லாம் ஆட்கள் வருவாங்க. அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கவர்ச்சி இருந்தால் தான் என்ன செய்கிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க இல்லையா. அதே போல தான் சத்தியம் என்பது கவர்ச்சிக்குரியதல்ல, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிசின். இதை ஒரு மனுஷன் ஆரோக்கியத்துக்காகத்தான் தேடுமே ஒழிய அவனுடைய மனசை பிரியப்படுத்துறதுக்கு அது என்ன செய்யாது, வேலை செய்யாது. இரண்டாவது, சத்தியம் யாரை என்ன செய்யாதுன்னா பிரியப்படுத்தாது. இப்போ போதல் வந்து ஜனங்களை பிரியப்படுத்துகிறாங்க. எப்படி பிரியப்படுத்துகிறாங்க,
கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே, கவலையோடு வந்திருக்கிற சகோதரனே, பலவிதமான பாரங்களோடு யாரிடத்திலே சொல்லலாம், எங்கே சொல்வதென்று மனதிலே குழம்பிய குழப்பத்தோடு வந்து வலது பக்கமாக உட்கார்ந்திருக்கிற பச்சை நிறை புடவை கட்டி கொண்டிருக்கிற சகோதரி கர்த்தர் உன்னை காண்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ப்ளீஸிங், ஜனங்கள் வந்து உட்கார்ந்துள்ள கேட்குற மனசு வரல, இந்த ஆளுக்கு நம்ம விவரம் எப்படி தெரிஞ்சுது தெரியலையே, அத்தனை பேர் அதான் நினைக்கிறாங்க. கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரி நினைக்கிறவங்கள கண்ணீரோடு வந்தவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. என்ன தான் சொல்கிறாரு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாரதா, யார் அந்த கோமலா, யார் அந்த மணிவாசகம், யார் அந்த தேவராஜ், ஃப்ரான்சிஸ், கர்த்தர் உன்னை காண்கிறார், இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படிம்பாங்க. சரி, அப்போ சத்தியத்துக்கு பிரியப்படுத்துகிற தன்மையில் சத்தியம் எப்படிப்பட்டது, இது சரி இது தவறு இதான் சத்தியம். ஏன்னா ஆத்மாவுக்கு அதுதான் வேணும், இது சரி இது தவறு அப்படி சொல்றதுதான் சத்தியத்துடைய நேச்சர். ஆனால் சரீர நலன்களோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்க அவங்க வந்து மேன் ப்ளீசர்ஸாக இருப்பாங்க. மக்களை இப்படி பிரியப்படுத்துறது எப்படி பேசுனா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இப்போ சில போதகர்கள் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலும் பணம் 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 பணமலை கொட்டுக்கிறது அப்படின்னு ஆபிரகாம் ஈசாக்கி சுட்டி காட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் பேசுகிறாங்க, நாம் அவங்கள போட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க, இதை தான் ஏன் கேட்குறதுக்கு விரும்புகிறாங்க இல்லையா. மக்கள் வந்து இதை தான் விரும்புகிறாங்க, காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து இதை கடவுள் தருவான்னு நான் வரணுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க விரும்புகிறனால இவர் அதை பேசுகிறார். ஆனால் சத்தியத்துக்கு என்ன கிடையாது, மனிதர்களை பிரியப்படுத்துகிற தன்மை கிடையாது. உண்மையை சொல்லும், கஷ்டப்பட்டு ஒருதம் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாக இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒழுக்கமாக இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இல்லை, நீ உண்மையான தேவனுக்கு கனம் கொடுத்து வாழலை, அதனுடைய விளைவுதான் இது என்று சத்தியம் சொல்லும். இதை கேட்க விரும்புவோமா? வியாதி வந்தவனுக்கு இந்த வியாதி எதனால் வந்து நீ கண்டதையும் தின்னாதான் உனக்கு வந்துன்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். டாக்டர்கிட்ட போனோடனே அவன் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொன்னான், என்னையா திங்கிற, நீ என்னென்ன திங்கிற சொல்லு, இதனோட இந்த மாதிரி இல்லாமல் கேள்வி கேட்குறது, நீ என்ன தின்னுங்கிறது தெரிஞ்சாதான் உனக்கு இந்த வியாதி ஏன் வந்து என்னால் கண்டுபிடிக்கணும்னு அவர் கேட்குறார். அப்போ மனசுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, நான் அதை தின்னங்க இதை தின்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் போய் சேருப்போ. என் நண்பர் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் இறந்து போனார், ரொம்ப வருத்தம், நான் ஊருக்கெல்லாம் போயிருந்தேன். அவர் உடல் நோய் வாய்ப்பட்டிருக்கிறவள்ள அவருடைய மனைவி சொன்னாங்க, இந்த மனுஷங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் கேட்கவில்ல, எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் எக்ஸ்ட்ரா 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 பாயசம் வாங்கி குடிப்பார், உடம்புக்கு ஒத்துக்காததவருக்கு சுகர் கம்மியாக அவ்வளோ சுகர் ஏறி இருக்குது, உன் உடம்புக்குள்ளேயே மூட்டை கணக்கில் சுகர் இருக்கியா, அதுக்கு மேலே சாப்பிடாருண்ணா. இவர் எங்கே போனாலும் இன்றைக்கு மட்டும் இன்றைக்கு மட்டும்னு என்ன பண்ணிடுவாரான், போய் சேர்ந்துட்டார். அப்போ இதை சொல்கிறவங்களும் வருத்தமாக தான் இருக்கும்ல, நான் விரும்புகிற பாயசத்தை குடிக்க, நான் விரும்புகிற ஐஸ்கிரீம் சாப்பிட, இது கூட உலகத்தில் உரிமையிலும். அதுக்கு பதிலாக இன்னொரு டாக்டர் போனால் அவர் இதெல்லாம் கேட்குறது கிடையாது, என்ன கஷ்டம்னு சொன்னாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, ஒரு மாத்திரை தரேன், காலில் ஒன்று போடுங்க அது சாயங்காலம் வர வேலை செய்யும், சாயங்காலம் ஒன்று போடுங்க காலில் வர வேலை செய்யும், கொஞ்ச நாள் அப்படி வேலை செய்யும், அப்புறம் கதை முடிஞ்சிடும். நீங்கள் நாலு முறை என்கிட்ட வந்து அஞ்சாம் முறை எனக்கு ஃபீஸ் தர வேண்டிய தேவையில்லை, உயிரோடு இருந்தால் தானே ஃபீஸ் தருவீங்க. ஆமாம், அப்போ சத்தியங்கிறது அப்படி கிடையாது. டாக்டர் என்ன செய்வார், ஸ்ட்ரிக்டாக அந்த டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் என்ன செய்யணுமா, டாக்டர்கிட்ட போயிட்டு உண்மையை மறைச்சி பேசுனா நோய்க்கு சரியான நிவாரணம் கிடைக்காது, வக்கீல்கிட்ட போய் உண்மையை சொல்லணும் அவன் வாதாட முடியாது. நம்ம உண்மையெல்லாம் சொல்லித்தான் அவன் என்ன செய்வான், அதுக்கேற்றபடி தான் என்னென்ன பொய்களை அல்லன்னு சேர்த்து பேசணுங்கிற முடிக்கிறோம். நாமளே போய் சொன்னால் யோ, நாங்கள் தான் ஏன் கோர்ட்டில் போய் சொல்லணும், உன்னை காப்பாற்றணும்னா நாங்கள் தான் கோர்ட்டில் போய் பத்து பொய்யை சொல்லணும், அதுக்கு உனக்கு டீச்சிங்லாம் தருவோம், கோச்சிங்லாம் தருவோம், உன்னை ஒரு நாளைக்கு முன்னாடி உட்கார வச்சு கோர்ட்டில் இப்படி இப்படி கேட்பாங்க, கேட்குறவங்கள என்ன செய்யணும் இப்படி சொல்லணும். ஆனால் இவனே அவட்ட போய் சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும். அப்போது உண்மை சத்தியம் என்பது மனிதனை பிரியப்படுத்தாது, இதுதான் உண்மை. பிரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னால் சரியான வார்த்தையே இது, விபச்சார சந்ததியே அப்படிங்கிறார் யார், ஆனால் அவர் கொஞ்சம் ஓவர் தான், எனக்கு அதில் அக்ரிமெண்ட் கிடையாது. ஆனால் அந்த காலத்தினுடைய ஸ்டைல் போல இருக்குது இல்லையா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், யாக்கோவ் என்ன இருந்தாலும் என்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எழுதியிருக்கணும். ஏன்னா அவர் அந்த காலத்துக்கு எழுதினார், அதனை இந்த காலத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் அப்படி எழுதினா கொஞ்சம் உணர்ச்சி வரும் போல இருக்குது,
ஆனால் இப்போ அதை அந்த மாதிரிகளெல்லாம் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேங்குது, உணர்ச்சியே வர மாட்டேங்குது. அப்படியே சைலண்டாக கேட்டுட்டு அதுவும் தேவ வார்த்தை தான் அப்படி கேட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போது சத்தியம் எது சரி எது தவறுன்னு சொல்லுகிறது, சத்தியங்கிறது ஒரு வெளிச்சம் மாறிங்க, அது வெளிச்சத்தை தான் சொல்லும். ஆனால் நம்ம விரும்புவோமா? ஒரு மனுஷன் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறான், உலகத்துக்கு ஒன்றுமே தெரில, அவன் அழுக்கு சட்டை போட்டுக்கானா, ஒழுங்காக செருப்பு போட்டுக்கானா, ஒழுங்கா சட்டை போட்டுக்கானா, இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிங்க, ஒன்றுமே தெரில, அவன் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அவனுக்கு டார்ச்சர் அடித்து காமிச்சா அவனுக்கு என்ன வரும்? கோபந்தான் வரும். நான் தான் உலகத்துக்கு தெரியாமல் ஒழிச்சு உட்காந்துருக்கிறேன், இனி வந்து என்ன செய்கிற, அப்படியே டார்ச்சர் அடிக்கிறவன். அதனால தான் இப்போ நம்ம சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கலர் லைட்டு தான் அடிக்கிறாங்க. ஏன்னா கலர் லைட்டை போட்டு நிறைய இது பண்ணாலே ஒருத்தனுடைய ஆக்சுவல் கலர் தெரியாது இல்லையா? ஒரு சரியான ஒரு இப்போ டியூப்லைட்டெல்லாம் இருக்குது, இதில் உங்களுடைய ஆக்சுவல் என்ன ஸ்டேட்டஸுங்கிறது தெரியும். ஆனால் ஒரு 10 கலர் விளக்கு, 10 பச்சை விளக்கு இப்படி, 10 சிவப்பு அப்படி, ஆரஞ்சு அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட கலர் அடிக்கிறவள நம்ம கலரே நமக்கு தெரியும், மயங்கி போயிடும். அதனால தான் என்ன மாதிரி சிம்பாலிக்காக நம்ம சர்ச்சஸில் என்ன பண்ணுறாங்க, வெளிச்சம் தானே வெளியேறமாக்கும் வெளியரங்கமாக்கும், வர்ண விளக்கில் என்ன செய்யாது, அந்த வேலையை செய்யாத சொல்லி ஊர் அங்கே முறிகளோட ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணுறான், கலர் லைட்டு போட்டு அடிக்கிறாங்க. சரி, எபேசியர் 5:13 என்ன சொல்லுங்கன்னா, வெளிச்சம் மக்கள் ஏன் சத்தியத்தை விரும்பவில்லை என்றால், நாங்கள் எங்கள் சத்தியத்துக்கு தேடுகிறோம். எங்களுடைய நல்லது கெட்டதுகளெல்லாம் சொல்கிறதுக்கு யாராக கிடைக்க மாட்டான், தேடி உட்கார்ந்துருக்கல, அதனால் இதை மக்கள் என்ன செய்யலை, விரும்பலை. எனவே சத்தியம், சத்தியம் என்பது ஆத்துமாவுக்கு உரியது, நல்லா புரிஞ்சிங்க. விடுதலை எங்கே ஏற்படும், ஆத்துமாவில் ஏற்படும். ஆனால் மனிதன் எதை எங்கே விடுதலை தேடுறான் சொல்லுங்கள், சரீரத்துக்கு விடுதலை, பொருளாதார விடுதலை, சரீர சுக ரீதியான விடுதலை தேடுறான். இப்போ நம்மளே ஒரு பாண்டிச்சல் ஒரு கூட்டம் போடுவோமே, நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டம் வாருங்கள் வாருங்கள், உங்கள் ஆத்துமாக்களை விடுவிக்கும்படியான சத்தியம் உங்களுக்காக பேசப்படும். நம்ம செஞ்சு தான் பார்த்துருவோம் ஒரு முறை. நம்ம வந்து பாரதாசன் தெருவில் என்ன பண்ணுவோம், சத்தியம் பேசுகிற கூட்டம் போடுவோம். நம்ம வந்து ரொசரேசியில் என்ன பண்ணுவோம், வாருங்கள் வாருங்கள் அற்புதம் காண வாரீர், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பல் நடக்கிறார்கள். ஆனால் அந்த சபைக்குள்ளே வந்தவன் தான் குருடனும் பார்க்க மாட்டேங்கிறான், செவிடனும் கேட்க மாட்டேங்கிறான், காலம் முழுதும் செவிடனாக இருக்கிறான், காலம் முழுதும் சப்பானியாகவே இருக்கிறான், 30 வருஷம் 40 வருஷம் சப்பானி. அன்றைக்கி பைபிளில் படிக்கும் பொழுது வந்து ஒரு பிறவி குருடை பிறவி சப்பானி என்ன செய்தான், பேதுருவால் இருக்கப்படும். ஆனால் இன்றைக்கி திருச்சபைகளில் குருடர்களும் செவிடர்களும், அது என்ன செவிடு என்ன குருடு, ஆவிக்குற செவிடு, ஒருபோதும் என்ன செய்யலை. அப்போது ஒரு கூட்டத்தை போட்டு வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அற்புத நிகழும், உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும், உங்களுடைய வியாதிகள் விலகும், உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம விளம்பரம் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன், புரிகிறதா? இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறவளை எந்த கூட்டத்துக்கு மக்கள் போவாங்க, ஒருவேளை நாம் கூட இங்கே தான் போவோம், ரொசேரா சீட்டு தான் போவோம் இல்லையா, இல்லை முத்தியாமூலர் சீட்டு வச்சுக்கோ, உங்களுக்கு அந்த பேர் கஷ்டமாக இருக்குதுன்னா, புரிகிறதா? அப்போ எதற்கு சொல்கிறேன் சொன்னால், மக்கள் வந்து எப்பொழுது நல்லா கவனிங்க, தங்களுடைய உடல் சார்ந்த, தங்களுடைய வாழ்க்கை சார்ந்த, தங்களுடைய சரீரம் சார்ந்த நன்மைகளைத்தான் என்ன செய்கிறார்கள், இயற்கையாக தேடுகிற இயல்புடையவர்கள். அதனால் அவங்க அதை தேடுறாங்க. மனித ஆன சத்தி எதற்குரியது, சத்தியம் என்பது மனிதனை சரீரத்திலிருந்து விடுவிக்கிறது அல்ல, ஆத்மாவில் விடுவிக்கிறது. ஆத்மாவை சத்தியம் விடுவிக்கும், சத்தியத்தால் விடுவிக்கப்பட்ட ஆத்மா சரீரத்தை விடுவிக்கும், புரிகிறதா? இதுதான் காட்ஸ் வே, புரிகிறதா? தேவனுடைய வார்த்தைகள் ஆத்மாவை விடுவிக்கணும், ஆத்மா விடுவிக்கப்பட்டு விட்டால் அதனுடைய விளைவாக என்ன செய்கிறது, சோல்கும் பாடிக்கும் நெக்ஸஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, ஆத்மா அது அங்கேயும் இருக்கட்டும். நிறைய பேருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதே தெரியாதே, இருக்கிறது எது தெரியுது, சரீரம் தான் தெரிகிறது இல்லையா? ஆனால் உங்கள் ஆத்மா இருக்கிறத நீங்கள் அறிந்து, இந்த ஆத்மா விடுதலைக்கு தான் இயேசுநாதர் வந்தார், ஆத்மா விடுவிக்கப்படுவதனுடைய விளைவாக உங்களுக்கு சரீர விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆத்மா விடுவிக்கப்பட்டால் உங்களுக்கு இருக்கிற அநேக வியாதிகள் போயிடும், உங்களுடைய கவலைகள் போயிடும், உங்களுடைய வருத்தங்கள் போயிடும், உங்கள் வாழ்க்கையினுடைய பல தோல்விகள் போயிடும்,
இதெல்லாம் இதனால் நடக்கிறது, ஆத்மா விடுதலையற்றிருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை குறித்து கவலையற்றவளாக இருந்தால், அதை என்ன ஆண்டவர் சொன்னால், மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்த, ஆத்மா நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். அப்போது மனிதன் வந்து என்ன பிரச்சனை, சத்தியத்தை ஏன் கேட்கல சொல்லுங்க. அவன் தன்னுடைய ஆத்மாவினுடைய தேவைகளை என்ன செய்யலை, உணரவில்லை. சரீர தேவைகளை அவன் நல்லா ஃபீல் பண்ணுறான், ஆத்ம தேவைகளை என்ன செய்யலை, ஃபீல் பண்ணலை. இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு பிரசங்கர் வரார். நான் ஏதோ உங்களுக்கு ஜோக்கு காகிதெல்லாம் பேசிட்டு நினைக்காதீங்க, நான் சீரியஸாக பேசிட்டுருக்கிறேன். ஒரு போதகர் வரார், போதவர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள் அப்படின்னு சொல்கிறவள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறவளுடைய கண்களில் என்ன வருது, கண்ணீர் வருதா இல்லையா? ஏன் அதை உணர முடிகிறது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்கிறது. உன் வாழ்விலே நிம்மதி இல்லை, நீ நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய், நீ சந்தோஷத்தை காணாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, உனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லை, உனக்கு ஒரு நல்ல கணவன் இல்லை, உனக்கு ஒரு நல்ல மனைவி இல்லை, நீ பெத்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் கிடையாது. இப்படின்னு ஒரு போதகர் பேசுகிறாருன்னா நீங்களே வச்சிங்களா, எதுக்கு நம்ம மற்றவங்கள்கிட்ட போகிறோம்? நாம்ளே அந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னா நம்ம நிலைமையில் நம்ம ஞாபகம் வரோம் இல்லையா? நல்லா கவனிங்க, இவர் என்ன பேசினார் தெரியுமா, இருக்கிறதையும் இல்லாதையும் பேசினார். என்னென்ன இருக்குது? தோல்வி, ஏமாற்றம், கவலை, கஷ்டம், துன்பம் எல்லாம் இருக்குது. என்னெல்லாம் இல்லை? பொருளாதாரம் இல்லை, சரீர சுகநலம் இல்லை, உறவுகள் இல்லை, வீடு இல்லை, வாகனம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து இல்லை. இல்லாதவளையும் இருக்கிறவளையும் பேசினா, இருக்கிறவளை பேசுகிற பொழுதும் அழுகை வந்தது, இல்லாதவளை பேசுகிற பொழுதும் அழுகை வந்தது இல்லையா? கவனிச்சிங்களா? கவனிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்த ஒரு போதகர் வர்றார், அவர் பேசுகிறார், உன் வாழ்க்கையிலே பலவிதமான தவறுகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் முரட்டாட்டம் இருக்கிறது. அவர் என்ன பேசினா, இருக்கிறதான்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, இருக்கிறதான் சொல்கிறார். இப்போ இந்த இருக்கிறதெல்லாம் சொல்கிறவங்கள கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க? புரூர்னு வரேன் இல்லையா, நம்ம சரீர சம்பந்தமாக எவ்வளோ பிரச்சனை வச்சு அதை பற்றி பேசாமல் இவர் என்ன பேசுகிறாரு, என்கிட்ட வந்து அது இருக்குது, இது இருக்குது, முரட்டாட்டம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, தப்பான எண்ணம் இருக்குது, தப்பான சிந்தனை இருக்குது, தப்பான சுபாவம் இருக்குது, எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாரு. அதை கேட்குறவள நமக்கு அழுக வருதா? வரல. அப்புறம் அவர் சொல்கிறார், உனக்கு நேர்மை கிடையாது, உனக்கு முன்மை கிடையாது, உனக்கு நல்ல மனசாட்சி கிடையாது, உனக்கு நல்ல சுபாவம் கிடையாது, உனக்கு பண்பு கிடையாது, உனக்கு தேவ பயம் கிடையாது, உனக்கு உண்மை கிடையாது. இப்போ என்னது, இல்லாததான் சொன்னார். இப்போ நான் கேட்குறவங்க எப்படி இருப்பாங்க, கவனிச்சிங்களா? இந்த ஆளை என்ன பண்ணலாம்? ஐயா, அவரும் இருக்கிறதா சொன்னார், இவரும் இருக்கிறதா சொல்கிறாரு, அவரும் இல்லாத சொன்னார், இவரும் இல்லாத சொன்னார், என்ன வித்தியாசம்? அவர் உடல் ரீதியாக இல்லாதையும் இருக்கிறதையும் சொன்னார், இவர் ஆத்ம ரீதியாக சொன்னார். ஆனால் ஆத்ம ரீதியாக நம்ம கேட்டவுடனே என்ன பண்ணுறோம், கோபம் வருது இல்லையா? பல்வேறு நேரங்களில் இயேசு கிறிஸ்து பேசுகிறவளெல்லாம் என்ன வந்தது மக்களுக்கு, அந்த மத தலைவர்கள் ரொம்ப கோபம்தான் வந்தது இல்லையா? அப்போ காரணம் என்னவென்றால், மனிதன் ஆத்மாவிலே தனக்கு இருக்கிற பிரச்சனை பற்றி கவலைப்படலை, இல்லாதவர்கள் கூட கவலை இல்லை. சுபாவம் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது, நல்ல மனம் இல்லாதனாலும் பிரச்சனையே கிடையாது, உண்மை இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, விரோதம் இருக்குது, கசப்பு இருக்குது, காய்மகாரம் இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், பட் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயா சரீரத்தில் மட்டும் ஏதாவது ஒன்று இல்லை, காசு இல்லை, சுகம் இல்லை அப்படின்னா அவனுக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்? திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் மேன். நீங்கள் உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டால்தான் அழுவீர்கள், உங்கள் ஆத்மாவிலே பாதிக்கப்பட்டால் என்ன செய்ய மாட்டீங்க, அழ மாட்டீங்களா? ஆனால் இந்த ஆத்மாவில் தான் மனிதனுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மனிதனுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இயேசு கிறிஸ்துவோட ஆத்மாவுக்காக தான் அவர் வந்தாரோ, சரீரத்துக்கு வரல. ஆத்மாவிற்காக வந்து ஆத்மாவை விடுவிப்பதன் மூலமாக மனிதனுடைய சரீரத்தில் அந்த விடுதலை அவன் அனுபவிக்க ஆண்டவர் வழி ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் போட்டார்,
மீட்டிங்கில் அவர் தான் ஸ்பீக்கராக வந்தார். ஆனால் மக்கள் வந்தது அவருடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அல்ல, அற்புதத்துக்காக வந்தாங்க, சரீரத்தோடு சம்மந்தப்பட்ட வந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க? சோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கேதர் ஆனாங்க இல்லையா. ஆனால் இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுறது எதுக்காக? சரீரத்துக்கு அப்போ கொடுக்கிறார் என்ற ஒன்று ஆயிரக்கணக்கில் வந்தார்கள், ஆனால் ஆத்மாவுக்கு ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். இந்த ஆத்மா அந்த உலகத்திலே அழியக்கூடாது, அது நித்தியத்துக்கு வந்து சேரணும், நான் தான் அதுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அப்படி பேச ஆரம்பித்த உடனே இந்த நல்ல சில சினிமா தியேட்டரில் பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டு இருக்கிறவன் பாதி வில வர படமா, அதுக்கு மேலே அவனை தாங்காது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவன் எதிர்பார்த்த ஒன்றுமே அந்த போஸ்டில் போட்ட மாதிரிலாம் ஒன்றும் வரலை. கடகடன்னு போக ஆரம்பிச்சுனா போகிறப்ப எனக்கு ரொம்ப இன்றைக்கி உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, படம் நல்லா இல்லை. படம் நல்லா இருந்தால் உடம்பு எவ்வளோ வலிச்சாலும் என்ன செய்வான், உட்காந்து பார்ப்பான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. அவர்கள் சரீர ரீதியான காரியங்களுக்காக இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே தேவர் சோ ஹாப்பி, எல்லாம் வந்து கூடினாங்க. ஆனால் அவர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு, எது பிரசங்கம் எதுக்கு, ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து போய்விட்டார்கள். இதுதான் நிலைமை. ஏன் இன்றைக்கு வந்து சத்திய மக்களை சந்திக்கலை? ஏன் சத்தியத்தை கேட்க மக்கள் வரல? ஜனங்கள் இயற்கையாகவே ஆத்மாவை குறித்து கவலையற்றவளாக இருக்கிறார்கள், தங்களிடத்தில் இருக்கிற தவறான சுபாவங்களை குறித்து கவலையற்றவளாக இருக்கிறார்கள், தங்களிடத்தில் இருக்கிற தவறான பண்புகளை குறித்து கவலையற்றவளாக, தங்களது இல்லாதவைகளை குறித்து கவலையற்றவளாக இருக்கிறார்கள். இதில் தான் விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் வந்து எங்கே வந்துட்டா ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு டாக்டர் போனால் உடம்பு வலிக்குன்னு அவர் அங்கேயே மருந்தை போட்டுக்கிட்டு அங்கேயே ஒரு பெயின் கில்லரை போட்டுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி அனுப்பிவிடலாம். ஆனால் ஒரு உருப்படியான டாக்டர் என்ன பண்ணுவார், இது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு உள்நிலைக்கு என்ன செய்யணும், மருந்து கொடுக்கணும் இல்லையா. அதை நம்ம விசுவாசிக்கணும். டாக்டர் சொல்கிறாரு உனக்கு பிரச்சனை இங்கே இல்லை, உனக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன டியூமர் இருக்குது, அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் என்ன செய்யுது, அப்படி சிம்டம்ஸ் தான் என்ன செய்யுது, இங்கே வருதுங்கிறார். இதை நான் என்ன செய்யணும், என்ன டாக்டர் நான் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு பிரச்சனை, என்ன வயிற்றுலாம் கம்மி நல்லா ஆல்ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலியெல்லாம் இங்கே தான், எனக்கு சோறு வருது காய்ச்சல் வருது அதுக்கு மருந்து கொடுங்கன்னு சொன்னால் வி ஹேவ் டு பிலீவ் த டாக்டர். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கு அடித்தளம் இது தான் உன்னுடைய ஆத்மா. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகள் அடித்தளம் ஆத்மா தான். ஆத்மா விடுவிக்கப்பட்டு விட்டால் நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய். எனவே தான் ஆத்மாவை தான் ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யவில்லை, ஆத்மா குறித்து கவலைப்படவில்லை. இன்றைக்கும் பெருங்கூட்டமான கிறிஸ்தவ மக்கள் தங்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்படவில்லை, சரீரத்தை குறித்து தான் கவலைப்படுறாங்க. அதனால தான் பெரும்பாலான போதகர்கள் வந்து ஆத்மாவை குறித்து ஒன்றும் பேசலைன்னா அந்த மக்களுக்கே கவலை இல்லை, அவர்களுக்கே கவலை இல்லை, நமக்கே கவலை, அவங்களும் போய் சேரட்டு அவங்க பின்னால் நாமளும் போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆத்மாவில் தான் விடுதலை. அப்போது இதை உணர்கிற பொழுது என்னுடைய சுபாவங்கள் என்னுடைய பண்புகள் என்னிடத்தில் என்னை இவ்வளவு உணர்ந்து கொண்டு சத்தியத்தை ஏற்கும் பொழுது இயேசுவை ஏற்கும் பொழுது எனக்கு என்ன வருகிறது, விடுதலை வருகிறது. ஆத்மா விடுவிக்கப்படுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், இதுதான் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆத்மா விடுவிக்கப்படுகிற பொழுது அங்குதான் கர்த்தருடைய சந்தோஷம் வருகிறது. உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாலும் நீ அந்த சந்தோஷம் நீடிக்க மாட்டாய். உனக்கு எவ்வளவுதான் சுகத்தை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தினாலும் அந்த சுகத்தில் நீடிக்க மாட்டாய். ஆனால் ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அது நீடித்து நிற்கும். அல்லேலூயா. எல்லா விதமான போராட்டங்களில் எல்லாரும் பிரச்சனை அது நீடித்து நிற்கும். நேற்றை கூட ஒரு போதகர் வந்து மதுரையிலிருந்து பேசினார், அது என்ன பாவ விடுதலை மட்டும் பெற்றுக்கொண்டு அப்படியே சும்மா வெறும் துண்டை கட்டிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கணுமா, பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணுமா, பண்டாரம் பரதேசியாக இருக்கணுமா, எங்கள் போதனெல்லாம் அப்படி கிடையாது. வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் வாங்கிட்டு போகிறதில்ல, நாங்கள் பெரிய பணக்காரர்களாகி தான் செட்டில் ஆகும். எங்கள் விசுவாசிகளுக்கு வெறும் பாவ மன்னிப்பு இல்லை, அவங்க பெரிய பணக்காரர்களாகிற சுவிசேஷம் நாங்கள் சொல்லுவோம். சத்தியம் தெரியவில்லை. சத்தியத்தை மறுபடியும் சத்தியம் உடைய நீ பாவ மன்னிப்பை பெறுகிற பொழுது உன் ஆத்மாவிலே யு ஹவ் காட் த ஃப்ரீடம், யூ ஹவ் காட் த டெலிவரன். ஆத்மா விடுவிக்கப்பட்டு விட்டால் நீ எளியவனாக இருக்க மாட்டாய், செல்வந்தனாக இருப்பாய். உனக்கு செல்வம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் யூ ஆர் ஹாப்பியஸ்ட் பர்சன், யூ ஆர் பீஸ்ஃபுல் பர்சன். அந்த உண்மை அவருக்கு தெரியலை. அவர் என்ன நினைக்கிறாரு, பாவ மன்னிப்பு மட்டும் போதாதையா, கட்டுக்கட்டா பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நீ அந்த சந்தோஷத்தை கட்டுக்கட்டா பணத்தில் தேடுற. ஆனால் ஆத்மாவில் விடுவிக்கப்பட்டவர் கட்டுக்கட்டா பணம் இருந்தாலும் சந்தோஷம்தான், இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷம்தான். ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்லி முடிக்கிறேன், எனக்கு ரொம்ப பணத்தேவெல்லாம் இருக்குது,
மறைமுகமாக சொல்ல நினைக்கிறாதீங்க. சில உதாரணத்துக்கு இதை சொல்ல வேண்டியது இருக்குது, அதை நம்ம ஆளுக்கு பார்த்துட்டு இருப்பான். புரிகிறதா? இப்போது திடீர்னு கூப்பிட்டு யாரை சொல்லலாம், கேசவன் வச்சுருமா, சரி அவர் தான். என்ன போகிற வழியில் என்ன பண்ணிட்டார்னா 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டார். 1-2 ரூபா இல்லை, எவ்வளோ? 25 லேக்ஸ் ரூபீஸ். இப்போ எனக்கு சந்தோஷம் வருமா வராதா? நிச்சயமாக வருங்க. நாம் வந்து பணத்தில் அற்பமெல்லாம் சொல்ல முடியாது, பணத்தால் சந்தோஷம் உண்டுன்னு நான் சொல்லுவேன், பணத்தால் சமாதானமும் உண்டு. ஆனால் ஆத்துமாவிலே விடுவிக்கப்பட்ட ஒருவனுக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்தா அவனுக்கு சில தேவைகளை சந்திக்கலாம், இதுவரை சாதிக்க முடியாத இருந்த சில காரியங்களை என்ன செய்யலாம், சாதிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சாதித்தாலும் இந்த ஆத்துமாவில் விடுவிக்கப்பட்டவனுக்கு அடிஷனலாக என்ன வேணும் தெரியுமா? அவன் எதில் சந்தோஷப்படுவான்? சத்தியத்தில். எந்த ஆத்மா விடுவிக்கப்படுகிறதோ அதிலிருந்து அந்த ஆத்மா சந்தோஷத்துக்காக சத்தியத்தை சார்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே, வேணும். ஆண்டவர் எனக்கு நிறைய கட்டுக்கட்டாக கொடுத்தா நான் நினைப்பேன் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே, எவ்வளோ பேர் உதவி பண்ணலாமே அப்படி நினைக்கிறது உண்டு. புரிகிறதா? ஆனால் எனக்கு 25 லட்சம் ரூபா அவர் கொடுத்துட்டார், நான் சந்தோஷத்தோடு தான் போக வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் எனக்கு பத்தாது. இவர் 25 லட்சம் ரூபா கொடுத்தால் இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் எனக்கு நிறைவு. அல்லேலூயா. இவர் 25 லட்சம் கொடுத்தா எனக்கு பிரயோஜனம் தான், அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பீ லிட்டில். ஆனால் இந்த விடுவிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு என்ன வேணும்? வார்த்தை. எனவே தான் வேதம் சொல்கிறது, மனிதன் 34 மாத்திரமல்ல, மனிதன் 25 லட்சம் ரூபா பணத்தினாலும் இல்லை, 50 லட்சம் ரூபா பணத்தினாலும் இல்லை, 5000 கோடி பணத்தினாலும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையால் பிழைக்கிற. அப்போ ஆத்மா என்ன ஆயிட்டது? வார்த்தையினால் பிழைக்கு ஒன்றாக மாறிவிட்டது. இதற்கு மேல் இவனுக்கு பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான், பணம் இல்லாமல் தான் சந்தோஷமாக இருப்பான், இல்லாமல் தான் சந்தோஷமாக இருப்பான். இவனுக்கு வீடு இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான், வீடு இல்லாமல் தான் சந்தோஷமாக இருப்பான். இவன் கனவுகள் நிறைவேறாலும் சந்தோஷமாக இருப்பான், கனவுகள் நிறைவேறாவிட சந்தோஷமாக இருப்பான். ஏனென்றால் இவனுடைய சந்தோஷம் நிறைப்பது எது? த வேர்ட் ஆஃப் காட், த ட்ரூத். இந்த சீக்ரெட் நிறைவருக்கு தெரியாது. இந்த சீக்ரெட் அறிஞ்சிட்டான்னு சொன்னால் பணத்துக்கு யாரும் அடிமையாக மாட்டாங்க, பண ஆசைக்கு அடிமையாக மாட்டாங்க, பணத்துக்காக சுவிசேஷத்தை மாற்றி பேச மாட்டாங்க. இந்த சத்தியத்தை அறியவில்லை. ஆத்மாவை ஆண்டவர் விடுவிக்கும் பொழுது அதிலிருந்து அந்த ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்க ஆரம்பிக்கிறது. மானானது ஈரோடைய வாஞ்சத்து கதறது போல, அப்படி நம்ம பைபிளில் படிக்கிற நாற்பத்தின சங்கீதத்தில் அது போல. அது வந்த பிறகு பணம் வந்தாலும் ஓகே, ஒருவேளை வராமல் போனாலும், இந்த ஆத்மா விடுவிக்கப்பட்ட பிறகு எனக்கு சொந்த வீடு கிடைச்சாலும் இட்ஸ் ஓகே, ஐ வில் பி ஹாப்பி. இன் கேஸ் கிடைக்கல வாடகை வீடு தான், அதுவும் சந்தோஷம். ஏன்னா என்னுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கிறது இது அல்ல. அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே துண்டு கட்டிட்டு போகலாமா, பண்டார பரதேசி போகலாமா, அப்புறம் உனக்கு பணம் வேண்டாம், இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. உனக்கு சத்தியம் தெரியல, நீ சத்தியத்தை அனுபவித்தா உனக்கு தெரியும். நீ இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுடைய ஆத்மா விடுவிக்கப்பட விடுகிறது. அது விடுவிக்கப்படுகிற பொழுது அந்த டிவைன் ஹாப்பினஸ் வந்து விடுகிறது, அந்த திருப்தி வந்து விடுகிறது. அதனால தான் அப்போ போச்சு எப்பக்கத்து, அதாவது எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுவார், போதுமென்ற மனதுடனே கூடிய ஏ அந்த தேவ பக்தி, தேவ உறவு, ஐக்கியம் இருக்கின்ற பொழுது போதும்னு சொல்லும். போதுமியா? வாடகை வீடு ஆயிட்ஸ் ஓகே, சாதாரண சாப்பாடு ஆயிட்ஸ் ஓகே, சாதாரண ட்ரெஸ் ஆயிட்ஸ் ஓகே. அதுக்காக காசு போனாலும் சேர்க்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஒன்றும் கிடையாது. நல்லா அட் யூர் லெவல் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஆத்மா விடுவிக்கப்படுகிற பொழுது சரீர பிரகாரமாக நன்மைகள் குறைந்தாலும் சரி, குறையாவிட்டாலும் சரி, அவன் சந்தோஷமாக இருப்பான். கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று அந்த அடிப்பில் தான் அப்போ இப்போ அவள் பேசுகிறான். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று ரோமர் 14:17 அப்போ பவுல் எழுதும். அந்த அடிப்படையில் தான் இந்த சத்தியம் அனைவருக்கு புரியவில்லை. எனவே தான் இவர்கள் படத்துக்கு பின்னாலே ஓடுகிறார்கள், எனவே தான் இவர்கள் ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார்கள், எனவே தான் ஐஸ்வர்யம் பேசுகிறார்கள். எப்பொழுதும் ஆபிரகாம் ஈசாக்கியவில் சுட்டி காட்டு காரணம் சொன்னால் இவர்கள் சத்தியத்தை அறியவே இல்லை, சத்தியத்தில் விடுவிக்கப்படவே இல்லை, சத்தியத்தை என்ஜாய் பண்ணவே இல்லை. சத்தியத்தை என்ஜாய் பண்ணியிருந்தால் பணம் பணம் என்று எந்த போதகனும் போதிக்க மாட்டான். பணம் வேணும், பொருள் வேணும், ஆனால் அதுவே போதனை அல்ல. நாம் பணக்காரர்களாகும்படி அழைக்கப்படவில்லை, பரிசுத்தவர்களாகும்படி அழைக்கப்பட்டோம். எனவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை என்னுடைய தேவை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுடைய நிலைமை புரிந்து கொள்ளுங்கள். என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை தேவனுடைய வெளிச்சத்தில் கண்டுகொண்டு அந்த ஆத்மாவிற்காக வார்த்தையை தேடுங்கள். ஆத்மா விடுவிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லா சூழல்களிலும் உன் சந்தோஷம் அசைக்கப்படாது.
உன் சமாதானம் அசைக்கப்படாது, உன்னுடைய நம்பிக்கை அசைக்கப்படாது, உன்னுடைய திருப்தி அசைக்கப்படாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சியடை என்று சொல்லி நிம்மதியோடு படுத்து தூங்குவாய். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர உண்மைகளோராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.